நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ். என் பேர் வந்து கிஷோர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க மாதிரி தளபதி விஜயை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேனரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x4. ஸோ அந்த சைஸில் தான் நம்ம இன்றைக்கி வந்து டிசைன் வந்து பண்ண போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி இப்போ எடிட்டிங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக வரும். ஸோ இப்போ வாங்க எடிட்டிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சார்ட் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ப்ளஸ்ன்றதை நம்ம கிளிக் கொடுத்துட்டு, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா பிங்க் கேன்வாஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த அதுக்கு வந்து போகலாம். ஸோ அதுக்கு போயிட்டு நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. ஸோ கிளிக் கொடுத்துட்டு இப்போ என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1200 அதாவது 1200 அப்படின்ட்டு போட்டு, ஸோ இந்த பக்கம் 600 அப்படின்ட்டு போட்டு, ஸோ ஓகேன்றதை கிளிக் கொடுத்துட்டு, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ஆரோ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆரோ இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் இமேஜ் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சைஸில் தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் வந்து ஆகிடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ எரேஸ் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ஸோ போயிட்டு எரேஸ்ன்றதில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. சைஸ் ஒரு 50 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடில் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ஒப்பாசிட்டி ஒரு 15 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் மறுபடியும் சைடில் வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ கிளிக் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா, ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நின்றுருக்க மாதிரி ஒரு இமேஜ், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடில் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ தளபதியோட இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா, ஸோ இதை வந்து நம்ம மூவ் டவுன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ கிளிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இரேஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. சைஸ் கொஞ்சம் வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எரேஸ் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ கம்மியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பெருசாக வைக்கணுமா இல்லை சின்னசாக வைக்கணுமா அப்படின்ட்டு பார்த்துட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேடோ இமேஜ் வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த இமேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வச்சுன்னா நம்ம ஃபோட்டோ அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி அதாவது இந்த மாதிரி இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம காலுக்கு கீழே வந்து செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோட சைஸெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மூவ் டவுன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதை பார்த்தீங்கன்னா டைம் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் அப்படின்றத கிளிக் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஸோ அந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன்ன்றதாக கிளிக் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா, ஸோ உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ப்ரைட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட், ஸோ கிளாரிட்டி அப்படின்ட்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறோம். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சில டெக்ஸ்ட்ஸ் எல்லாம் போயிட்டு எழுதிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறோம். ஸோ போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட இமேஜ் வந்து இந்த இமேஜ்ன்றதை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா, ஸோ எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ போயிட்டு எரேஸ் எடுத்துக்கோங்கள. ஸோ அதில் ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸோ இந்த மாதிரி கீழே வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு, ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்றதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தோன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும் அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ இதை இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஷேடோன்றதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பொசிஷன்ன்றதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போது அதோட பிளரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக வந்து செட் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட்டுன்றது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரைட்னஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா ஹியூ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கலர்ன்றதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளாக் கலரை கிளிக் கொடுத்துட்டு ஷேடோன்றதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பிளர்ராக இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர்ன்றதில் ஒயிட் கலர் செட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். ஸோ போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசெலாம் எடுத்துக்க போகிறோம். ஸோ பட்டாசெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு. ஸோ இந்த மாதிரி பட்டாசுன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா இதை வந்து நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு பட்டாசு இமேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த 100% அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வைக்கணுமோ ஸோ அந்த மாதிரி பெருசாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த ஷேடோ இமேஜை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் சின்னசாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு டப்பா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு கீழே செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோட பிரைட்னஸ் சாரி அதோட ஒப்பாசிட்டியை நம்ம இந்த மாதிரி கம்மியாக வச்சுனா நம்மளுக்கு இப்போது நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜை நான் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு அடுத்து எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸுக்கு போயிடலாம். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த பாக்ஸ் இமேஜ் வைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஒருத்தரோட இமேஜ் மட்டும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ செட் பண்ணிக்கலாம். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட இமேஜ்ஸ்லாம் வச்சு எடிட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜஸ்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பேரோட பாக்ஸ் இமேஜை செட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி இது கிராஃப்ட் இதை பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னசாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது அடுத்து எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோக்கு போயிட்டு ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்கேன். ஸோ வாழ்த்துக்களோட அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேருன்றதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேம் வந்து இருக்கும் எஸ்கே எடிட் தமிழ் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அட்ஜஸ்ட்ன்றதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூன்றதில் இந்த மாதிரி ஸோ கலர் வந்து நான் மாற்றிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றினா நம்மளுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ன்றதை நான் செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாக்ஸ் இமேஜஸில் யாரெல்லாம் வைக்கிறீங்களோ ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் போயிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த எடிட்டு. இந்த இமேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் நல்லதாக ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பா, ஹவ் எ நைஸ் டே. டாட்டா, பை பை.